மச்சா நான் இப்போ என் தங்கச்சி போய் அக்யூஸ்ட்னு சொல்லலாம் நான் பண்ண பாவம் எத்தனை கோயிலுக்கு போய் புளியோதரை கொடுத்தாலும் ஓ அதரா இதுக்கு ஒரே பரிகாரம் யாரையாவது நான் ஏதாவது பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா போயிட்டு வந்து தங்கச்சி நீ அனுபவிச்ச வேதனையை நானும் அனுபவிச்சமான்னு என் கண்ணீரால அவ காலை கழுவுறேன்டா நான் கிளம்புறேன்டா டேய் நீ என்னடா தப்புன நீ ஏன் ஜெயிலுக்கு போனோ எல்லா தப்பும் நான் தான்டா பண்ணேன் அவ ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னப்போ நான் எப்படி சிரிக்கலாம் நான் எப்படி அவ மனசை நோக்கடிக்கலாம் அவளோட வலி எனக்கு தான்டா புரியல நான் தான்டா ஜெயிலுக்கு போவேன் நான் தான் போவேன் ஒரு அண்ணனா ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னோட கடமை என்னை தடுக்காத டேய் ஒரு லவ்வரா ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னோட உரிமை என்ன விட்டு டேய் சரி விடு ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போவோம் எப்படி தனியா போறீங்க சேஃப்டிக்கு நான் தனியா போறேன் என் நல்லல என் கூட ஒரு பைப்டோ நீங்க பாதுகாப்பா போங்கடா மச்சான் எங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறோம் ஜெயிலுக்கு போறோம் என்னடா சீதா சத்யா என் நண்பன் பேர் வா அந்த அடிச்சு ஏண்டா சிவம் என் நண்பனோட பாதி பேர் உன் நட்பன் நினைக்கும் போது கொமட்டுதுரா சட்டையில் ஆம்லெட் போட்டுறதுரா ஆனா இந்த கடையை அடிச்சு நொறுக்கும் என் உயிர் என் உயிரோடைய உயிர் இப்படியே நின்றுதா எப்படி வாங்க அடுத்த கடிய பாப்போம் ஏய் நான் பிச்சடுக்கு வா போறோம் பேக்ல போ சரி வா வாடா மச்சான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஜெயிலுக்கு போறதுக்கு அதிர்ஷ்டமே இல்லடா கவலைப்படாத மச்சான் அதிர்ஷ்ட கல் முதல்ல போட்டு வந்தாவது நம்ம ஜெயிலுக்கு போறோம் கண்டிப்பா போறோம் வா மச்சான் சிறுவாங்கடா அதானே சிறுவா ஏய் சிறுவா என்னடா சைஸ் ஸ்டாண்ட் போடா ஸ்கூட்டர் மாதிரி இப்படி சாஞ்சு கிடக்குற டேய் யாரோ சிறுவாவை காட்டில் அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க தைரியம் தான் சிறுவா பண்டி அடிச்சு வச்சிருப்ப ஏண்டா எங்க வெயிட்டு தெரியாம எங்க கிட்ட நீ மோதிரியா ஏண்டா சட்டப்பட்டனை கழட்டி விட்டா நீ பெரிய ரவுடியா சொல்றா ஒரு பெரிய ரவுடியாடா நாயகத்துல தொகரா மாதிரி எவ்வளவு பெரிய செயின் போட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டே இருக்கான் பாருடா அவன் அடி அடிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் அப்பனே